வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்க இமோர்டல் பிரின்ஸ். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பென்டென் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா பென்டென்ல இருக்க நிறைய விஷயங்களை பத்தி பாத்துக்கோம். அந்த விடசில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பென்டென் ஆம்னிவர்ஸ்ல இந்த ஏலியன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஏலியனா இருக்கும். அதான் பாத்தீங்கன்னா கிராவட்டக். இந்த கிராவட்டக்கோட ஆரிஜின், பவர்ஸ், வீக்னஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இப்ப வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்த எழுத்திருங்க மக்களே. சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராவட்டக்கோட ஆரிஜின் பார்த்தலாம். கிராவட்டக் வந்து கலீலியன் ஸ்பீசிஸை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் அவரோட ஹோம் வேர்ல்டு வந்து கெப்லார்ஸ் ஆர்பிட். அதுக்கப்புறம் இவரோட பாடி டைப் வந்து பிளானட்டரி ஹியூமனாய்டு. சிம்பிளா இவரை வந்து ஒரு நடமாடும் கிரகம்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் கிராவட்டக்கை ஃபர்ஸ்ட் டைம் எங்க காமிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கை டிஃபீட் பண்ணதுக்காக நம்ம பென் பார்த்தீங்கன்னா கிராவட்டக்கை சூஸ் பண்ணுவாரு. கரெக்டாக சூஸ் பண்ண மாட்டாரு. எப்போ போல நம்ம பென் பார்த்தீங்கன்னா வாட்ச் போட்டு மாங்கு மாங்குன்னு அடிச்சு ஃபோர் ஆம்ஸ்ன்னு சொல்லி கேட்பாரு. ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல வேற ஒரு ஏலியன் தந்துடும். அந்த ஏலியன் தான் பார்த்தீங்கன்னா கிராவட்டக். அந்த எபிசோட்லயே பாத்தீங்கன்னா கிராவட்டக் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. என்னதான் நம்ம கிராவட்டக்கா ஆம்னிவர்ஸ்ல காமிச்சாலும் நம்ம பென் பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஏலியன்லயே கிராவட்டக்கை அன்லாக் பண்ணிட்டாரு. பட் அதை யூஸ் தான் பண்ணல. அந்த ஏலியனே பாத்தீங்கன்னா நம்ம பென் வந்து பார்க்காம விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாரு. பிகாஸ் கிராவட்டக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன். அந்த ஏலியனை பார்த்துருந்தா கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாரு. அல்டிமேட் ஏலியன்லயே கிராவட்டக்கை யூஸ் பண்ணியிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். வேற மாதிரி வேற மாதிரி. ஸோ இதை தவிர கிராவட்டக்கு அவ்வளோ பெருசாக எந்த ஆரிஜினுமே சொல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கிராவட்டக்கோட பவர் செபிலிட்டிஸில் பார்க்கலாம். பேசிக்காக நம்ம கிராவட்டக்கோட பவர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணாரு. இவர் நினச்சா ஒரு பொருளோட கிராவிட்டியும் இல்லை அவர் சுற்றி இருக்கிற மொத்த கிராவிட்டி கூட பார்த்தீங்கன்னா இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்கேஸ் இவருக்கு ஆப்போசிட்டில் சண்டை போடுற அந்த வில்லனோட கிராவிட்டி இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா அந்த வில்லனுக்கு சோழி முடிச்சு. பிகாஸ் இவரு கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த அட்டாக்லேருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுக்கப்புறம் இவரோட பாடியை ஒரு பிளானட் மாதிரி இவர் மாற்றிக்கிட்டாருன்னா அவரை சுற்றி இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே அவரை சுற்ற ஆரம்பிச்சிடும். அந்த பொருள் எல்லாத்தையுமே இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இவரை சுற்றி இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இவரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு உருவாக்க முடியும். அந்த ஷீல்டை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இதுக்கப்புறம் இவரோட கிராவிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மூலமாக இவரால் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல கிரியேட் பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் பயங்கரமான விஷயம் தான். அதுக்கப்புறம் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹெண்ட் ஹேண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. இவரோட கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணாமையே இவர்கிட்ட ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அடி ஒன்று இடி மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இவர்கிட்ட ஹெண்ட் ஹேண்ட்ஸ் டியூரபிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் இவரால் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லையும் சர்வே பண்ண முடியும். இதெல்லாம் தான் இவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட வீக்னஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரோட முக்கியமான பவர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணாது. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீக்னஸாகவே இருக்குது. என்னென்னு கிராவிட்டி இல்லாத எந்த பொருளையுமே இவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி எந்த ஒரு கிராவிட்டியுமே இல்லாத ஒரு பொருளை வச்சு இவர் அட்டாக் பண்ணீங்கன்னா அந்த பொருளை பார்த்தீங்கன்னா இவரால் தடுக்கவும் முடியாது. இது பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு முக்கியமான வீக்னஸாகவே இருக்கு. இதுக்கப்புறம் ஆர்மோ ட்ரில்லோ அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா கிராவட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக இருக்கு. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்மோ ட்ரில்லோட அந்த ட்ரில்லை வச்சு நம்ம கிராவட்டக்கை அட்டாக் பண்ணால் கிராவட்டக்கால் அந்த அட்டாக்கை தாங்கவே முடியாது. கிராவட்டக்கை மொத்தமாக டிஃபீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஆர்மோ ட்ரில்லோ ஏலியனும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராவட்டக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். இதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிராவட்டக்கால பிளாக் ஹோலை கிரியேட் பண்ண முடியும். பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராவட்டக்கால பிளாக் ஹோலை கிரியேட் மட்டும் பண்ண முடியும். அதை பார்த்தீங்கன்னா திரும்பி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை திருப்பி அழிக்கவும் முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீக்னஸ் தான். இதுக்கப்புறம் நம்ம கிராவட்டக்கோட செஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு பால் மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்குள்ள எப்படி கோடுன்ற ஒரு விஷயம் இருக்கோ அந்த கோட்ல இருந்து எப்படி கிராவிட்டி கிடைக்குதோ அதே மாதிரிதான் நம்ம கிராவட்டுக்கும் அவர் செஸ்ட்ல ரெட் கலர்ல இருக்குன்னு. அது மூலமா தான் பாத்தீங்கன்னா அவருக்கு கிராவிட்டேஷனல் பவர் எல்லாம் கிடைக்குது. அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா எல்லா கிராவிட்டியும் கண்ட்ரோல் பண்றாரு. ஸோ அதால அவர் செஸ்ட்ல இருக்கிற அந்த கோடை நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா அவரால் திருப்பி அட்டாக் பண்ணவே முடியாது. அவருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வலிக்கும். நீங்க கண்டினியூஸா அதே இடத்துல அடிச்சுட்டு இருக்கும்போது அவரு பாத்தீங்கன்னா மொத்தமா டிஃபீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வலிக்குது
இதுக்கப்புறம் இவரை பார்த்தீங்கன்னா குரோனோசேப்பியன் டைம் பாம்பை யூஸ் பண்ணி மொத்தமாகவே அழிக்க முடியும். இது வந்து இவருக்கு ஒரு முக்கியமான வீக்னஸாகவே இருக்கு. இதெல்லாம் தான் கிராவட்டக்கோட வீக்னஸ். நம்ம கிராவட்டக்கை பற்றி நிறையவே பார்த்தாச்சு. கிராவட்டக்கை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அல்டிமேட் கிராவட்டக்கை பற்றி பேசியே ஆகணும். இந்த அல்டிமேட் கிராவட்டக்கை ஃபர்ஸ்ட் டைம் ஆல்பிடோ யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த அல்டிமேட் கிராவட்டக்கோட ஃபுல் அப்பியரன்ஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அல்டிமேட் கிராவட்டக்கு வந்து காலே இருக்காரு, அது ஃபுல்லாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி படத்துக்கு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராவட்டக்கு எப்படி செஸ்ட்ல வந்து அந்த கோடு இருக்கோ அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா வாயில் இருக்கும். அது மட்டும் இல்லாம வாய்க்கு கீழே தான் பாத்தீங்கன்னா ஆம்னிடெக்ஸோட சிம்பிள் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அல்டிமேட் கிராவட்டக்கை சுத்தி மூணு குட்டி குட்டி பிளானட்ஸ், மூணு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் என்ன வேணா சொல்லலாம். அந்த மூணும் பாத்தீங்கன்னா இந்த அல்டிமேட் கிராவட்டக்கை சுத்திட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மூணுத்துக்கும் ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த ஃபேஸ் பாக்கிறதுக்கு நம்ம நார்மல் கிராவட்டக்கோட ஃபேஸ் பாக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மூணத்தையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இதோட பவர் செபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிராவட்டக்கோட பவரை கம்பேர் பண்ண முடியும். இதோட பவர் பார்த்தீங்கன்னா இன்னி கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். கிராவட்டக்கோட பவர் தான் இதுக்கும் இருக்கு, ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பவர் செபிலிட்டிஸில் இவங்க அவ்வளோ பெருசாக எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. இதை தவிர இந்த அல்டிமேட் கிராவட்டக்கை பற்றி அவ்வளோ பெருசாக எதுவுமே சொல்ல. இப்போ வந்து இந்த கிராவட்டக்கோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் நிறையவே காமிச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் பேரில் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்பிடோ மாறக்கூடிய கிராவட்டக்கோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கிராவட்டக். அதுக்கப்புறம் நம்ம பேட் பென் மாறக்கூடிய கிராவட்டக்கோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட் கிராவட்டக். அதுக்கப்புறம் நம்ம பென் 23 மாறக்கூடிய கிராவட்டக்கோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்பிட் மேன். இதெல்லாம் தான் நம்ம கிராவட்டக்கு காமிக்கப்பட்ட டிஃப்ரெண்டான வெர்ஷன்ஸ். ஸோ ஃபைனலி கிராவட்டக்கோட ஆரிஜின், பவர்ஸ், வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் போனஸாக அல்டிமேட் கிராவட்டக்கை பற்றி பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவை கடைசிக்கு பார்த்துக்கிறதுக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடைச்ச பென்டினோட ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே.